வெல்கம் டு லேசி லாக்டவுன் ரெசிபிஸ் நான் உங்கள் லேசி கறி பேசுகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப எம்மியாகவும் ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், வாயில் போட்டிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நமக்கு இது என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு ஆரஞ்சு தேவை. இந்த ரெண்டு ஆரஞ்சுலேருந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறோம். ஆனால் ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து லைட்டாக அதோடய ஸ்கின்னை வந்து நல்லா க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒயிட்டே இல்லாமல் வெறும் ஆரஞ்சு ஓட ஸ்கின்னை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணி எடுங்க, க்ரேட் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ வேறு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் வந்து மைதா, 1/4 கப் வந்து ஆயில், 1/4 கப் வந்து ஆரஞ்சு ஜூஸ், 1 கப் வந்து பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 4 எக்லேருந்து எக் ஒயிட்ஸ் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான் இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக் ஒயிட்டை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம பீட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்லேயே பீட் பண்ண தேவையில்லை. இப்போது 800 பவுலில் வந்து நீங்கள் அந்த நமக்கு மைதா மாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது 800 பவுலில் நம்ம வந்து ஆயிலும் இந்த மாதிரி ஆயிலும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸில் வந்து 1/2 ஆரஞ்சு ஜூஸ் அதாவது 1/2 கப் ஆரஞ்சு ஜூஸை மட்டும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 1/4 கப் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து போட்டுறாதீங்க, லம்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இனி நம்ம அந்த ஏற்கனவே நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன கொஞ்சம் வச்சுருக்கோம்ல, 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் உடனே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை, அது டோட்டலி ஆப்ஷனல் தான். அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இனி வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல பவுடர் சுகர், அதை வந்து ஒரு அதுலேருந்து 1/2 அமௌண்ட் வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு 1/2 அமௌண்ட் வந்து நம்ம எக் ஒயிட்ஸில் போட்டு போகிறோம், பீட் பண்ணும்போது போடுவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக நம்ம இந்த எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பீட் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளோட எக்கோட சாஃப்ட்னஸ். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் பவுடரையும் போட்டுகிட்டே பீட் பண்ணுங்கள். அது இதுவுமே வந்து டோட்டலாக எல்லாமே சேர்த்து நீங்கள் சுகரை வந்து போடக்கூடாது, அப்படின்னா லிக்விட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக் ஒயிட்டை வந்து டர்ன் பண்ணோன்னா பீட் பண்ணணுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஷார்ப்பு பீக் மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரியும் இதையும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது கேக்கோட சாஃப்ட்னஸ்ஸே. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 kgக்கான நமக்கு வந்து கேக் வரும். ஆனால் நம்ம வந்து 1 kgக்கு உள்ள கேக் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நான் வந்து பண்ணினது வந்து 2 கேக்காக நான் பண்ணினேன். 1 கேக் வந்து நான் ஷூட் பண்ணுறது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்கிட்ட ஒரே ஒரு கேக்கு தான் இருக்குது, சின்ன கேக் மட்டும்தான். ஸோ சின்ன கேக் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அப்புறம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம அந்த ஆரஞ்சு செஸ்ட் எடுத்து உள்ளே போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியிருந்தால் அதுவும் பார்த்திங்களா அந்த கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எந்த மோல்டில் நீங்கள் போட போகிறீங்களோ அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பட்டர் பேப்பரும் போட்டோம், அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயிலோ இல்லை பட்டரோ வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டரை வந்து போட் பண்ணலாம். இது வந்து ப்ரீஹீட்டட் அவன் வந்து 150 டிகிரி செல்சியஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சால் போதும். அண்ட் 15 to 18 மினிட்ஸ் கூட ஆகும், ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொன்று பொறுத்து. ஸோ எனக்கு கரெக்டாக 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை ரொம்ப நேரம் கூட இது பண்ண வேணா, இது ரொம்ப சின்ன குட்டி கேக்காக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக வரும்.
சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். உள்ளே கூட நல்ல பபுள்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருக்கும், ஹோல் ஹோலாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் லேசி கேர்ள். பை பை.